இதோ ஆனந்தங்கள் சரியா கிராமத்தில் அமர்ந்துள்ள அனைத்து தேவாலயத்திற்கும் தலைவர் உபதலைவர் நாட்டாம தர்மகத்தா விழாக்குள் தலைவர் பெரிய மனிதர் வாழ்த்துக்கும் வாதத்திற்கும் வெளியூர் வாசிகள் உள்ளூர் வாசிகள் வாழ்த்துக்கும் இதே ஊரில் பிறந்து பேரு மூலம் வாழ்ந்து அது காலம் சென்ற பொன்னுசாமி அவருடைய வாழ்த்துக்கும் இன்னொரு உற்றார் உறவினர் அனைவருடைய வாழ்த்துக்கும் உனக்கும் சிறுவன் வணக்கம் வணக்கம் ஐயா. என்னுடைய விளக்கம் சொன்னால் தெரியும். கர்ணாபிஷேகம் எப்படி கர்ணாபிஷேகம் அதிக பலமுடையோன் கதிரவனா யாரு சூரியன் சூரியன் சூரியனுக்கு பெயர் சூரியனுக்கு பெயர் கர்ணன் அதோ கதிரவன் இந்த கர்ணன் சூரியனுக்கு பிறந்தான் அதனால இப்பதான் பேர் வச்சா அப்படி இப்படி வைக்கிறாங்க ஒன்னு தாய் பேர் இல்ல தந்தை பேர் இல்ல பிறந்த ஊரு பேர் ஊரு பேர் வைக்கணும். ஆமா அதுக்கு பேர் தான் வாழையடி வாழை. அப்போது இந்த நாடகம் இருக்கிற காண்டிபன் கர்ணன் சண்டை என்னும் கர்ணன் காண்டிபன் சண்டை 17 நாள் அமர். இது மூணு ஆசிரியர் போட்டது. எப்படிங்க ஒரு ஆசிரியர் போட்டா எப்படி எழுதினார் கதிரவன் தந்தை பேரை வைத்து வைத்து இந்த கர்ணனுக்கு பாட்டு எழுதினார். அதான் கதிரவன் நின்ற மந்தன் அதிக பலமுடையோ கர்ணாபிஷேகம் எழுதினார். ரெண்டாவது எழுதின ஆசிரியர் எப்படி அவர் எதை வைத்து எழுதினார் எப்படி நான் அங்கே சாதி பாதி அவர் பார்த்தார் அவர் எப்படி எழுதினார் இருக்குது இப்ப நம்ம காசுக்காக ஆடுறோம். அவங்க எல்லாம் வவுத்து சாப்பாட்டுக்கும் ஆமா பேருக்கும் ஆமா ஆனாங்க. இன்னும் 50 வருஷம் ஆனாலும் அவங்க பேர் மறையாது மறையாது. நம்ம பேர்ல 2 வருஷத்துல மறைஞ்சிடும் அப்படியே மறைஞ்சிடும் அப்படி இருக்கு. இது
கருணாநிதிக்கு மூணு ஆசிரியர் எழுதினார். அது மட்டுமல்ல, இந்த கருணன் சபைக்கு வர வேண்டுமானா எப்படி இருக்க வேண்டும்? வரி போட்டு வாங்கலாம், அவதாரம் போடலாம், இதான் வேலை. கட்ட பஞ்சாயத்து வேலை. இந்த கர்ணன் காலையில் எழுந்து காலாய் கடனை முடி பிடித்து பரமண சிவனை பூஜை செய்து அத பொட்டிஷ கலசத்தில் அமர்ந்தான். எப்படி இருப்பேன்? எப்படி நான் கேட்ட பொருள் நிற்கும்? சாப்பாடு என்ன சாதாரண நெல் அடிச்சு அடிச்சு அதை தூத்தி கூட கூட தொமையில ஓட்டிக்கலாம். இந்த தாள் எடுத்து அடிச்சு அடிச்சு பிடி ரெண்டு பிடி அழுத்த கூடாது. போய் வீட்டுல போடச்சா நாலு பிடியே போடச்சா ரெண்டு பிடி தான் நெல்லு நெல் இருக்கும். படுபாவி அவன் கோயில் இல்லாத பட்டவன். என் வீட்டுக்கு சாப்பாடு வந்துட்டேன். என் வீட்டுல இருக்கு சாம்பாரு சோறு தான். ஆமா, இந்த சாம்பாரு சோறு கொடுத்து நீ சாட்ட இலைய பரவாயில்லப்பா. ஆமா, முருகண்ணனும் நம்ம வீட்டுல வந்து சாட்டாரு அப்படின்னு சந்தோஷமா அந்த இலைய எட்டுனு போய் போட்டா அந்த சாட்ட வவரும் ரொம்ப. ஆமா, குடுத்த மனமும் ரொம்ப ரொம்ப. நீ என் வீட்டுக்கு வந்துட்டேன்னு உனக்கு கறி சோறு வட பலகாரத்தோட சாப்பாடு போட்டு வெளியே போ பார்த்து இந்த கம்யூனிட்டி அலையெல்லாம் நம்ம கையால எடுக்க வேண்டியது இதுதான் அப்படின்னு மனம் கோணி அந்த முகம் முகம் கோணாமல் மாறி கோணி எட்டு போய் போட்டா அதுல புண்ணியம் புண்ணியமே கிடையாது. ஆமா, அதுக்குதான் கேட்ட பொருள் தானே வாட்டம் இல்லாமலே பண்ணாமா தெரிவேன். குடுக்கணும்னு என்ன இருந்தா உடனே கொடுத்துடணும். ஒரு தினம் அரசாங்கத்தில் அதுல என்ன தேசம் இருக்கும் போது ஒரு பிராமணர் ஓடி வந்தார். ஓடி வந்தார், ஓடி வந்து ஐயா தானம் தர்ம இடங்க ஐயா அப்படி கேட்டதும் பேச கையில இருந்தது என்ன சின்னி இது அப்படியே கொடுத்தா. சரிதான், பக்கத்துல இருந்த மந்திரி என்ன கேட்டாரு? ஐயா குடுக்குன்னு நீங்க
ஆசை வச்சிட்டீங்க, ஆசை வச்சிட்டீங்க. ஏன் அந்த கிண்ணத்தை சோத்து கையால கொடுத்தா என்ன? ஏன் பேச்சு கையால் குடுக்கறீங்க? இடது கையால குடுத்தீங்க அப்படின்னும் போது அதுக்குதான் விளக்கம் சொன்ன. தம்பி, குடுக்குன்னு எண்ணம் இருந்தா, இடன்னு எண்ணம் இருந்தா, எடப்பந்தில இருந்தா என்ன, கடப்பந்தில இருந்தா என்ன, என்னுடைய கதை. ஆனா இன்னைக்கு ஏன் வந்த, என்ன சமாச்சாரம்? ஏன்னா சுத்தி சுத்தி ஓட்டுறது நாடகம் இல்ல, நேரம் ஓட்டின கூட மணி 7 ஆகும். ஆமா, என்ன காரணம்? இப்ப என்ன நடந்துகிட்டு இருக்குது? என்ன நடக்குது தெரியுமா? பாண்டவர் ஐவராஜாக்களுக்கும் கௌரவம் சொல்லக்கூடிய தம்பி துரியோதன் ஏற்பட்டு ஆடி நாடு ராஜ்யம் வரவாடு உப்பு சட்டு அண்ணா கயிறு முதல் கொண்டு பறித்து கொண்டு 12 வருடம் ஒரு ஆண்டு அக்காலவாசம் கழித்து வந்தால் நாடு தலைவர் கரா நியமித்தார். சேரக்கூடிய 37 கோடி 80 லட்சம் வீடு ஒழுவாமணி ஓடி வந்தார், நடவடிக்கை மறுத்தார், பகவான் வந்தார், சண்டைக்கு நாள் வைத்தார், 18 நாள் அமரில் மாண்டவர் போக மீண்டவர் இந்த நாட்டை ஆளலாம் அவன் கரா நியமித்தார். ஆனா அது 18 அக்ரோனி சேனைகள், அது துன்பாதனுக்கு என் தம்பிக்கு 11 அக்ரோனி சேனை, பாண்டவருக்கு 7 அக்ரோனி சேனைகள். ஒரு அக்ரோனினா எத்தனை பேர்? எவ்வளவு? அது வருகை கூடிய 218,500 பேர். 218,500 பேர் ஒரு அக்ரோனி. ஆமா, இந்த பாரத முதல் நாள் சண்டை எப்ப தொடங்குச்சு தெரியுமா? கார்த்திகை மாசம் 29 பகவான் சென்றார் தூதுக்கு. மார்கழி மாசம் 1 முதல் நாள் சண்டை. சரிதான், மார்கழி மாசத்துல யாரும் நல்ல விசாரம் செய்யறாங்களா? பீட நாள் சொல்லி விடுறாங்க, பீட நாள் சொல்றாங்க. ஆமா, ஏன்னா ஜனங்களுக்கு புரியாதனால மொத்தமா பீட நாள் பீடநாள்ன்றாங்க. அது ஏன் அப்படி சொன்னாங்க? மார்கழி மாசம் 1 இருந்து 18 வரை அமராடிய நாள். முன்னாடி வை பிறந்தது, வை பிறந்தது யாருக்குன்னா ராஜாக்கள் வை பிறந்தது, வழி பிறந்து விட்டது. தர்மராஜுக்கு தை மாசம் 1 பட்டம் கொடுத்து, சரிதான், அதான் தை பிறந்தது பாண்டவருக்கு வை வழி பிறந்து போச்சு. அப்ப ஜனங்களுக்கு எல்லாத்துக்கும் எதிர்பார்த்த வண்ணமா இருந்தோம். 886 வயது படுத்த பாட்டனாகி விட்டாச்சாரிக்கு 10 அமரை கொடுத்தான், சேனாதி கட்டம் கொடுத்தார், கொடுத்தான். சரி, வயதுல பெரியவர், மூத்தவர், நல்லது கேட்ட தெரிஞ்சவர், தெரிந்தவர், நம்ம சின்ன பையன் இருந்தாலும் நாம எட்டத்தான் அடிப்போம். ஆமா, யாரு அடிக்கணும், யார எப்படி அடிக்கணும் அப்படின்னு அவருக்கு தெரியும். தெரியும், பரவாயில்ல. அப்படி சேனாதிபதி பட்ட தாத்தாவை கொடுக்கட்டும், கொடுக்கட்டும். ஆனா இந்த ஒரு அக்ரோனின் சொன்னே, ஒரு அக்ரோனிய 4 பிரிவா பிரித்தார். எப்படி எப்படி? அது வருகை கூடிய தேர்ப்படை, தேர்ப்படை, யானைப்படை, குதிரைப்படை, காலால் படை, காலால் படை. ஆமா ஆமா, 4 பிரிவா பிரித்தார். ஆமா, பிரித்ததும் சரி, நம்மளை எந்த அணியில வைப்பா அப்படின்னு பார்த்தா, சரி, முதல் அணி, இரண்டாவது அணி, மூன்றாவது அணி, நான்காவது அணி. ஒரு அணி எத்தனை எப்படி அப்படி பிரித்தார்? தேர்ப்படை 21,870, யானைப்படை 21,870, குதிரைப்படை 65,610, காலால் படை 1,09,350. ஆமா, பிரித்ததும்
என்னுடைய திறமை உனக்கு தெரியும், தெரியும். என்னுடைய வலு உனக்கு தெரியும், தெரியும். தெரிந்திருந்தும் முதல் அணியில் வைக்காமல் கடை அணியில் வைத்து வைக்கிறாய், இது நியாயமா அப்படின்னு கேட்டாடா. உன் கையில இருக்கக்கூடிய ஆயத்தை கைய போட்டு புள்ள கவர வரைக்கும் குறிஞ்சாத்திர பூமி வருவதில்லை, இது சாத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டீங்க. கிளம்பிட்டோம் முதல் ஆளிலே பாதி பகலிலே அது சிவேத வாகனம் நாலு அக்குரணி சேனையை படித்தான் எங்களது. உங்க சேனையை பதினோரு அக்குரணில நாலு போயிடுது, சமப்படையாகி ரெண்டு மூணு நான்காவது நாளிலே தடி பையன் வீமன் என் தம்பி கவரவரை 25 பேரை கொண்டு கொடுத்தான், 25 பேரை கொண்டு கொடுத்தான். 5, 6, 7 எட்டாம் நாளிலே அறவாளுக்கு அலமூஜலுக்கு சண்டை சண்டை. எட்டாம் நாளிலே 45 பேரை என் தம்பி கௌரவரை தடி பையன் வீமன் கொண்டு குவி கொண்டு குவித்தார். தோணாச்சாரிக்கு 5 நாள் சண்டைய கொடுத்து சேனாதிபதி பட்டம் கொடுத்தான். 10 போச்சு, 11 ஒண்ணும் கிடையாது இல்ல, 12 நரகாசுரம் பிள்ளை கொண்டு விட்டார். பதிமூன்றாம் நாள் நடந்த கொடுமை இருக்கிறது, இருக்கிறது. அந்த அநியாயம் இருக்கிறது, அந்த அக்கிரமம் இருக்கிறது. சரிதான் சொல்வோம் என்றால் என்னால கூசுகிறது. எப்படிங்க, எப்படி நீ கேட்ட? தாரரசன் மகள், தாரரசன் மகள், சல்லியல் சகுனி மகள், சகுனி மக, அந்த துரியன் துர்ச்சோதனன் மகள், மாண்டாலும் எனக்கு ஒரு பெறுதல்ல பெறுதாங்கல்ல. இந்த பாரரசையால வந்த, இந்த பாரரசையால வந்த, ஐயோ பார்த்தன் மகன் மாண்டான், ஐயோ இனி யார அரசுங்கால போற? இன்று நம்பினேன் கர்ணன் வெம்பினேனே. 13 நாளில் குருச்சேத்திர பூமியில் கொன்ற மாலை வளர்த்து சரிதான் சல்லியன் ஒரு புறம், சகுனி ஒரு புறம், அது அறிக்கக்கூடிய நான் ஒரு புறம், துரியோதனம் ஒரு புறம், துரியோதனம் ஒரு புறம், ஜெயந்தமன் ஒரு புறம், அவள் அவளும் சரிதான் கையில ஆயத்தை கொண்டு இருக்க, ஐயா யாராயிரம் ஒரு உடைந்து ஆயுதம் கொடுங்க கேட்டான். யாரும் உடைக்கவில்லை. என் நினம் வந்து கர்ணமகா ராஜரே, சரிதான் யார் எதை கேட்டாலும் இல்லை என்று வாரி கொடுக்கக்கூடிய வல்லாலே இந்த குருச்சேத்திர பூமியில இந்த அபி மன்னனுக்கு ஒரு அடிஞ்சு ஒடிஞ்சு ஆயுதம் கொடுங்க அப்படின்னு கேட்ட. அபிமன்ன, உன் திறமையை நான் உனக்கு எதற்கட உடிந்த ஆயுதம் என் உடை வாழே தருகிறேன் அப்படின்னு நீட்டிட்டு சரிதான் பாவி சகுனி பார்த்தான். சகுனி உன்னுடைய தானம் தர்மம் இடுவதெல்லாம் 5 தேசத்தில் வைத்து கோச்சுங்க, குருச்சேத்திர பூமியில ஏதாடா தானம் தர்மம் இடுவதற்கு இடம் அப்படி என்று சொல்ல, அப்படி நீ தர வேண்டுமானோ ஆயத்தை கீழ வீட்டுல போடு, அவனுக்கு திறமை இருந்தா எடுத்துக்கொள்ளட்டும் அப்படின்னு சொல்ல, நான் ஆயத்தை விட அப்போது குனிந்து எடுத்த பிள்ளைய கால் வேறு கர வேறு முண்ட வேறு துண்டு துண்டாக நறுக்கணும் நறுக்கி விட்டார்கள். 13 முடிந்தது. என் பிள்ளை அபிமன்னனை கொன்ற சிந்து மைந்தன் ஜெயித்தவனை நாளை 14 கதிராய சூரியன் கீர்த்தி சில முளைத்து நேர்த்தி செய்த முறைவதற்குள்ளாக நான் அவனை கொள்கிறேன் கொள்ளுவேன் அப்படின்னு சபதமிட்டான். சரி, சபத்தை மேற்கொண்டு பார்த்தா தர்மன்
அந்த 100 பேருக்கு தங்கை தங்கை இந்த ஐவர் ராஜாக்களுக்கு தங்கை சுத்தடை சிந்து பூபாஜிமை நான் ஜெயந்தவன் மறைந்து விட்டால் சுத்தடை தாலி அறுத்து விடுவான். வெதிரை கோலத்தில் பார்க்க கூடாது பார்க்க கூடாது அப்படி என்று 13 நாள் இரவிலே ஏமனுக்கும் கமலக்கண்ணுக்கும் இறந்த கடுவார்காதே தூதாக தூதாக வழிகட்டாயமாத்தான் என்ன செய்த சேனாதிபதி அதுக்கு முன்பாக ராஜேந்திரன் அப்படின்ற எமக்காக குடிப்பட ரூபாய் 51 சொல்லுவா.